₹1.48 கோடி ரூபாய் சீட்டு கட்டி பணம் தராமல் மோசடியில் ஈடுபடும் வாகனத்தை பறிமுதல் செய்து கொலை மிரட்டல் விடுவதாக வெற்றி அரசு ஐஏஎஸ் அகாடமி உரிமையாளர் மீது காவல் நிலையத்தில் புகார். கடனாக பெற்ற 25 லட்சத்திற்கு போலி ஆவணத்தை சுருட்டியதாக கொடுத்த மோசடி செய்ததாக எதிர்த்தரப்பும் பதிலுக்கு புகார். ரூசோ மற்றும் அவரது கூட்டாளிகளை கைது செய்திட வலியுறுத்தி காவல் நிலையத்தில் தர்ணா போராட்டம். சார் வணக்கம், என் பேர் ரூசோ. காஞ்சிபுரத்தில் வந்து நான் ஒரு நிதி நிறுவனம் நடத்தி வந்துட்டுருக்கேங்க. என்கிட்ட வந்து வினோத்ன்றவர் பணம் கேட்டு வந்தார். பணம் கேட்டு வந்ததுக்கு வந்து 25 லட்சரூபா வந்து நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேங்க, எனக்கு வந்து 25 லட்சரூபா வேணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டு நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அந்த டாக்குமெண்ட்டு சரியாக வந்து இருக்கிற மாதிரி தெரியலிங்க. அதுக்கப்புறமா வந்து இடத்த காமிக்க சொன்னோம், இடத்த போய் காமிக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி தேங்கி இருக்குதுங்க. அந்த தண்ணி தேங்கின இடத்த இது எப்படிங்க நாங்கள் வந்து ஷூரிட்டி எடுத்துக்க முடியும்னு சொல்கிறதுக்காக, சார் ஒரு 10 லட்சரூபா மட்டும் இமீடியட்டாக கொடுங்க, நான் வந்து கரெக்டான டாக்குமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் அறிமுகப்படுத்தின நண்பர்கிட்டேருந்து தொடர்ந்து பேசி 5 லட்சம் சொல்லிட்டு 25 லட்சரூபா வாங்கிட்டாருங்க. அது மேலேயும் வந்து திருப்பி கேட்கும்போது தான் என்னால் வந்து சரியாக வந்து இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, இவரும் ஆள் வந்து சரியாக இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இல்லைங்க என்னால் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த டாக்குமெண்ட் முற்றிலும் ஒரு பொய்யான டாக்குமெண்ட்டு. அந்த டாக்குமெண்ட்டில் வந்து லீகல் எடுத்து பார்க்கும்போது ஏ ரெஜிஸ்டரில் இவர் கொடுத்த ஏ ரெஜிஸ்டரில் வந்து இவர் எனக்கு இது அனுப்பிச்ச ஏ ரெஜிஸ்டருங்க. இந்த ஏ ரெஜிஸ்டரில் முனுசாமின்னு இருக்குது பாருங்க, இது வந்து முனுசாமின்னு இருக்குது இந்த இடத்துல. இது வந்து இவராக ரெடி பண்ண இது ஏ ரெஜிஸ்டர். இந்த முனுசாமின்ற பேர் வந்து ஒரிஜினலாக நாங்கள் போயிட்டு அங்கே செக் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் பேர் ஒரிஜினலாக எடுத்து அங்கே ஏ ரெஜிஸ்டரியோ அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அதில் இருந்த நேம் வந்து ரங்கநாயகின்ற நேம் தான் இருந்துச்சு. இப்படி இருக்கிறவர்கிட்ட நான் இல்லைங்க இதுக்கப்புறம் சரியாக இருக்காது, ஒன்று எனக்கு சரியான ஒரு இடத்த காமிச்சு பவுண்டரி காமிச்சு சரியான பத்திரம் கொடுத்து எனக்கு சரியான முறையில் பண்ணுறதுனா பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய பணத்தை நீங்கள் தயவு செஞ்சு ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுங்க, நான் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறேன், நான் வந்து ட்ராவல்ஸ் நடத்திட்டுருக்கிறேன், நான் வந்து உண்டாய் கம்பெனி அதுக்கப்புறம் மற்ற கம்பெனிகளில் வந்து என்னோடய பஸ்ஸு வந்து ட்ராவல்ஸ் போயிட்டு இருக்குது, அது வந்து எனக்கு 58 லட்சரூபா வர வேண்டியது இருக்குது, அந்த பணம் டிலே ஆகிட்டே இருக்குது, அந்த பணம் வந்தவொடனே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட சொன்னார். ஆனால் அது வந்து தள்ளி போயிட்டே இருக்குதுங்க. கடைசியாக வந்து இந்த 10ஆம் தேதி எனக்கு சொன்னார். அந்த 10ஆம் தேதி சொன்னபோது நான் போயிட்டு அந்த 10ஆம் தேதி அன்றைக்கி ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு வந்து வேலூர்லேருந்து பணம் வருது, இந்த பக்கம் ராணிப்பேட்டையிலேருந்து பணம் வருதுங்க, வெயிட் பண்ணுங்கள் தந்துடுங்கண்ணா. நான் இன்னும் என்ன கேட்டேன், வந்து நீங்கள் வந்து உங்களோட இது தானே வருதுன்னு சொன்னீங்க, கம்பெனியோட பணம் தானே வருதுன்னு சொன்னீங்க, இப்போ தான் வேறு பணம் வந்து இல்லை சார், இன்னும் தள்ளி போயிடுச்சு, அதுவுமே 20 நாள் ஆகும், 1 மாதம் ஆகும் அப்படின்னாரு. உங்களுக்கு பணம் இன்னைக்கு கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து நான் அண்ணா பார்த்தேன்னா அவர் பார்க்குறேன், சரி வாங்க சார் ஆஃபீஸில் உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உட்காந்தாரு பேசினாரு. பேசிட்டு என்ன பண்ணார், அவரே அவர் வண்டியை இந்த இதை வேணால் ஷூரிட்டிக்கு வச்சுக்கிங்க நீங்கள், அவர் வண்டியை ஏற்றி அவரே தான் உள்ளே விடுறாரு. உள்ளே விட்டுட்டு சாவியை வந்து என்கிட்ட கொடுக்க வேணாங்க, நீங்கள் எடுத்துகிட்டே கூட போயிருங்கன்ற சாவி அவரை எடுத்துகிட்டு போயிடுறாரு.
எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து இந்த வண்டி எடுத்து உள்ள வச்சு நான் கொடுத்த 25 லட்சம் ரூபாய்க்கு அவர் கொடுத்த வண்டி வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி, அந்த வண்டி எப்படி வந்து அவ்வளோ வந்து போகும்? அது குறைஞ்சபட்சம் போனாலே வந்து அதிகபட்சம் போனாலே வந்து ஒரு 5 லட்சம் ரூபா இல்லை 6 லட்சம் ரூபா போகும். அதை நான் எப்படி ஷூரிட்டிக்கு வாங்குவேன்? இந்த கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்டாக இருக்கும்போது அவர் கொடுத்த ஏ ரெஜிஸ்டரில் ஏ ரெஜிஸ்டர் உண்மையான ஏ ரெஜிஸ்டரில் இருக்கிறது வந்து ரங்கநாயகின்னு இருக்கிற போது முதல்ல காமிச்சது அவர் அனுப்பிச்சது, இதுதான் ஒரிஜினலாக விஓ ஆஃபீஸில் எடுத்த இது, இதில் வந்து ரங்கநாயகின்னு இருக்கும்போது எப்படி அவர் நம்பி நான் அந்த காரை மட்டும் நான் ஷூரிட்டியாக எடுக்க முடியும்? ஸோ இது வந்து என்னென்னா ஒரு தவறான ஒரு விஷயத்தை பிம்பமாக்கி அதை பெருசாக்கி என்னை வந்து உன்னும் காயப்படுத்தி என்ன பண்ணலாம், இதை வச்சு குளிர் காயலாம், இதை வச்சு இன்னும் பணம் சம்பாதிக்கலாம், இதுக்கு நடுவில் 4 பேர் பேசுகிறாங்க, 4 பேர் டீலிங் பேசுகிறாங்க, 4 பேர் வந்து இதை பண்ணால் நான் விட்டுறோம், இவ்வளோ இவ்வளோ கொடுத்தா விட்டுறோம். ஏங்க, ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு கிழிஞ்சு அவமானப்பட்டு எல்லாத்தையும் பார்த்த ஒருத்தர்கிட்ட மேலும் 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 இன்னும் எவ்வளோ துன்பத்தை கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியவே இல்லை. நான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், என் பணம் மொத்தமும் போயிடுச்சு, அந்த பணத்தை திருப்பி கேட்கறதுக்கும் போது இதை மாதிரி ஒரு வேலையை பண்ணி என்னை வந்து சிக்கலில் மாட்டி விடுறதுக்காக பண்ணுறாரு. இது கவுண்டர் பெட்டிஷன் போலீஸ்கிட்ட நான் நேற்று ராத்திரியே நான் கொடுத்துட்டேன். இதுக்கு நடுவில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் வந்து அவர் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு இதை வந்து இன்னும் எப்படி பூதாகரமாக்கி இவரை வந்து ஆல்ரெடி வந்து நடந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு மீடியாவில் வந்துச்சு, அதையும் பேஸ் பண்ணி இதையும் வச்சு என்ன பண்ணி இவர்கிட்ட பணம் பறிக்கலாம், இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் வந்து இவரை வந்து இவர்கிட்ட எப்படி பேசுகிற காலன் டீல் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேரும் காலன் டீல் தான் பேசுகிறாங்க. நான் கடைசியாக நம்பது மீடியா நண்பர்களை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் உங்ககிட்ட, நியாயம் என்னமோ பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு 24 லட்சம் ரூபா சொல்றாரு. இப்ப சீட்டு பணம் கட்டுறதா இருந்துச்சுன்னா அடுத்த மாசம் வந்து ஒரு அமௌண்ட் கட்டணும்னு சொல்லுவோம்ல, அந்த அமௌண்ட் நான் கேட்கவே இல்லையே சார். நான் அதை கேட்கவே இல்லை சார். கொடுக்க வேண்டிய காசே வரல, ஆனா கட்ட சொல்லி மட்டும் என்ன வற்புறுத்துறாங்க சார். நான் அதை கேட்கவே இல்லை சார். அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்க சார், ஒரு பணம் 24,44,000 ரூபாய், அந்த பணத்தை மட்டும் தான் சார் நான் கேட்கறேன். அந்த பணம் தானே நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. சீட்டே கிடையாது சார். முன்னாடி நடந்த பிரச்சனை அப்பவே எல்லாரும் வந்து உதவி பண்ணிருக்கலாம், இது வேணா பண்ணிருக்கலாம், அப்படி நான் எடுத்துட்டு போயிட்டு எதுவுமே பண்ணல. சட்டப்பூர்வமா எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தை நாடி அதன் மூலம் ஒரு தீர்வு காணும்னு நினச்சிதான் வந்து நான் படாத துன்பத்தப்பட்டு அதுலேருந்து மீண்டு வந்திருக்கிறேன். எனக்கு இவங்க சொல்கிற மாதிரி ஐஏஎஸ் தெரியும், ஐபிஎஸ் தெரியும், இவங்களும் தெரியும், அவங்களும் தெரியும்னு சொன்னால் என்னால் வந்து அந்த எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிருக்க முடியுமே. நான் அப்படி போகலையே, நீதிமன்றத்தை நாடி சட்டப்பூர்வமான ஒரு இதுதான் நான் வந்து போராட்டம் தான் எடுத்தேன். நான் சட்டப்படி நடந்துட்டுருக்கிற ஒரு இடத்துல எனக்கு வந்து இவங்கள தெரியும் அவங்கள தெரியும் இவங்க மூலியமாக நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே சார். நான் ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன்னு சொல்றாங்கல்ல, நான் யார்கிட்ட கொடுத்த ஏமாந்த? முதல்ல நீங்க எவ்வளவு என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, என்கிட்ட தான் முதலீடு பண்ணிருக்கீங்களா? அப்படி முதலீடுலாம் நான் இதுமே நான் உங்ககிட்ட வாங்கவே இல்லையே. நீங்க நான் உங்ககிட்ட 25 லட்சம் ரூபா கடன் கொடுத்துருக்கேன், அந்த 25 லட்சம் ரூபாய் நீங்க 24 லட்சம் ரூபான்னு சொன்னாலும் சரி, சந்தோஷம், 24 லட்சம் ரூபா மட்டும் தானே நான் கேட்கறேன், அதுக்கு வட்டின்னு ஏதாச்சும் ஒண்ணு கேட்டனா சார்? 2 மாசம் சார், 2 மாசம் தாங்க சார். என்ன டிமாண்ட் என்ன சார்? எல்லாத்தையும் நாங்கள் வேணா இது பண்ணுறோம், விட்ரா பண்ணுறோம், அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து விட்டுருங்க, அவர் கொடுக்க தர வேண்டிய பணத்தை நீங்கள் விட்டுருங்க, எங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க, நண்பர்கள் மூலியமாக அவங்க அங்கேருந்து வந்து நண்பர்கள் மூலியமாக அப்படி சொல்லி சொல்லி இப்படி வருதுங்க சார். இல்லை நடத்தலைங்க சார், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணிட்டுருங்க, ஃபைனான்ஸ் நடத்திட்டு இருக்கங்க சார். நான் பணம் கொடுத்துட்டு என் வண்டி எடுத்துகிட்டு போகிறேங்கன்னு சொல்லிட்டு வண்டியை வந்து விட்டுட்டு போகிறாரு அவர். சாவியும் வந்து அவரே தான் வச்சிருக்கிறாரு. என் வீட்டு முழுக்க கூட நீங்க சலடை போட்டு தேடுங்க, வீட்டு இறங்க பாருங்க சார். இன்னும் தெளிவா சொல்லணும் சார், அவர் வந்து என்ன மிரட்டி நான் கூப்பிட்டு வந்து சொல்றாங்கல்ல, அண்ணா பார்க் ஆண்டம் தான் வந்து அவரை மீட் பண்ணேன். அண்ணா பார்க் சுத்தி கேமரா வச்சிருக்கோம், நான் அவரை பார்த்தேன், பார்த்துருக்கு என்னங்க போன் பண்ணா கூட எடுக்கவே மாட்டேங்க, எத்தனை தரம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். ஓகே.